இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. அபிஷேக் பிலிம்ஸ் ரமேஷ் பிள்ளை வழங்கும் சசியின் சிவப்பு மஞ்சள் பச்சை வெற்றி நடை போடுகிறது. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக எனக்கு சின்ன வயசுல நிறைய நாவல்ஸ்லாம் படித்து பெரிய ஒரு ஒரு அதாவது என்னென்னா சினிமா துறைக்கு வர காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜெயகாந்தன்லேருந்து நம்ம இவருக்கு நம்ம சுஜாதா நாவல்ஸ்லேருந்து நிறைய சிவசங்கரி, ஜெயமோகன், தீஜா, அது மாதிரி நிறைய புக்ஸ் படித்து சின்ன வயசு சினிமாவுக்கு வரதுக்கான காரணம் ஒரு கேமராமேன் ஆகிறது ஓகே, நிறைய டேரக்டர்ஸ் கூட அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு டைமில் நம்மளும் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது எனக்கு அப்போது அந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கப்போ, கல்கி இந்தியா டுடே, இல்லஸ்ட்ரேட் வீக்லி ஆஃப் இந்தியா எல்லாம் பண்ணிகிட்ருக்கப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கப்போ எனக்கு பட்டுக்கோட்டை பிரபாகர் அண்ட் சுபா இவங்க ரெண்டு பேரோட பழக்கம் வந்து அவங்க வந்து அந்த டைமில் சூப்பர் நாவல் உங்கள் ஜூனியர் அப்படின்ற நாவல்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அட்டப்படத்தில் வந்து ஒரு யூஸ்வலாக வந்து ராமு, நம்ம ஜெயராஜ் இவங்களோட ஓவியங்கள் வரும். ஸோ ஏன் ஒரு படத்தில் அட்டப்படத்தில் வந்து ஃபோட்டோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இப்படி பழக்கம், ரெண்டு பேரும் எனக்கு ஒரே நேரத்தில் பழக்கம், சுபாவும் பட்டுக்கோட்டை பிரபாகரும். அப்போ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நானும் சுபாவும் சேர்ந்து கனா கண்டெயின் பண்ணோம். கனா கண்டெயின் ஸ்கிரிப்ட் முடித்தோடனே அது சவுத் இந்தியன் ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் அயன், கோ, மாற்றான், அநேகன் எல்லா கதையும் சவுத் இந்தியன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன், நானும் மெம்பர், மூணு பேருமே மெம்பர். அதில் நானும் சுபாவும் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணேன். அந்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா 2011 மாற்றான் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கப்போ சுபாவும் பட்டுக்கோட்டை படம் மேலே கீழே, இவர் வீடு கீழே சுபா வீடு மேலே அப்படி இருக்கப்போ, ஸோ இவர் கூட ஏன் நம்ம ஒர்க் பண்ணல அப்படின்றப்போ, என்ன ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், ஏதோ ஒன்று நம்மளும் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணுறப்போ இந்த பிரதமரோட பாதுகாப்பு அப்படி அதை பற்றி ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாமா, ஏன்னா ஒரு ரொம்ப இன்றைக்கி இந்தியாவிலே ரொம்ப தான் அது ஒரு முக்கியமான விஷயம், அதை பற்றி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஐடியா வந்து நானும் பிரபாகர் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஸ்கிரிப்டை பண்ணி 2011. அது வந்து சும்மா ரூமில் உட்காந்து பேசுகிற விஷயம் இல்லை. இப்போது ஒரு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம், ஒரு காதல், ஒரு வேறு விஷயங்கள், ஒரு நட்புல நடக்கிற பிரிவு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தரை பேசி அவங்க அனுபவங்களை வச்சு ஒரு கதை பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்எஸ்ஜி வருது, எஸ்பிஜி வருது, பாதுகாப்பில் இருக்க பல விஷயங்கள் வருது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சீக்ரெட் சர்வீஸ் பற்றி நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணவங்கலாம் பயோகிராஃபின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் படிக்கிறோம். ஆனால் எஸ்பிஜியில் யாரும் புக்ஸ்லாம் பெருசாக எழுதலை. ஆனால் அதை பற்றி முக்கியமாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு சங்கர கிருஷ்ணமூர்த்தி சார் ரொம்ப நாள் பழக்கம், அவர் அணைகள் ஆக்ட் பண்ணியிருக்காரு, முன்னாடி அப்போவே ரொம்ப பழக்கம். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சில பேர் லீகலாக சில விஷயங்கள்லாம் பேசுவார், நான் அவர் கூட ஒரு இந்த ஸ்கிரிப்டை பற்றியெல்லாம் பேசணும். அப்போது இதுக்கு வந்து சரியான நாள் விஜயகுமார் சார் தான், நம்ம அப்போ டெல்லியில் இருக்கார், சிஆர்பிஎஃப்லேருந்து ரிட்டையர் டெல்லியில் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எஸ்பிஜியில் இருந்திருக்கார், ராஜீவ்காந்திக்கு அப்போ தான் எஸ்பிஜி சீஃப். அவர் ராஜீவ்காந்தி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு இது கூட்டு போகிறப்போ ஒரு சோல்ஜர் கண்ணை தூக்கி அடிக்க போவார், அதை தடுத்து நிறுத்தினதே பார்த்திங்கன்னா விஜயகுமார் சார் தான். ஸோ அவர் எஸ்பிஜியில் இருந்திருக்கார், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ப்ரைம் மினிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயம். அவங்கள பற்றி ஒரு கதை பண்ணுறப்ப நமக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வேணுன்றப்ப இந்த படம் சம்மந்தமாக வந்து நான் விஜயகுமார் சார் மூணு தடவை பேசிருந்துச்சேன், எல்லாமே சங்கர் சார் தான் கூப்பிட்டு போனார். இதை வந்து நாங்கள் 2012 போய் மீட் பண்ணோம், மீட் பண்ணி அவர் கூட ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் அவர் எப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்கும் உட்காந்து அவர் நிறைய விஷயங்களை சொன்னார். அது அதாவது என்ன அந்த அந்த துறையோட இது என்ன, என்ன அவங்களுக்கு சம்பளம், என்ன விஷயம், அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படிலாம் கேதர் பண்ணி நானும் ஒரு ரைட்டர் அசோசியேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணேன் அந்த ஸ்கிரிப்டை. அது ரெண்டு பேர் சேர்ந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, பிரபாகர் மூலமாக பிரபாகர் அது 2012 அது ரெஜிஸ்டர் பண்ணுறார், அந்த கதையை ரெஜிஸ்டர் பண்ணுறார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு பார்த்தா சில சிக்கல்கள் இருக்குது, படம் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தா நானும் சுபம் பண்ண அநேகன் ரெடி ஆகிடுச்சு ஸ்கிரிப்ட். ஸோ அநேகன் போயிட்டேன், அதுக்கப்புறம் கவன் போயிட்டேன், அப்புறம் தான் அப்போது சூர்யா கூட ஏதாவது, அப்போ சூர்யாக்கு இதுக்கு சொன்ன சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கதை அமைஞ்சதுன்னு வச்சுங்களேன், இப்போ ஷூட்டிங் போகிறோம், இதெல்லாம் இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ என்னென்னா
திடீர்னு ஒரு நாள் படம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு ட்ரெய்லர் ஒன்று April 14 அன்றைக்கி ஒரு ட்ரெய்லர், ஒரு டீசர், அது ஆக்சுவலாக ஒரு 70 seconds ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறோம். டீசரில் ரிலீஸ் பண்ண அப்புறம் இப்போ இப்போ ஆகஸ்ட் மாதம் போன மாதம் ஒரு ஒரு பத்தாம் தேதி மாதிரி ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி ஒரு அவரோட வக்கீல் நோட்டீஸ் வருது. அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் படத்தில் வந்து அவர் சொல்கிற குற்றச்சாட்டு மட்டும் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். பிளைண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் படத்தில் வந்து நான் திடீர்னு நான் வந்து டீசர் பார்த்தேன். டீசர் பார்க்குறப்போ இதில் டீசர் பார்க்குறப்போ உங்கள் சூர்யா ஒரு வசனம் பேசுகிறாரு, இந்த மாதிரி ஒரு இயற்கையாக உருவாகிற நதியை சொந்தம் கொண்டாண்ட யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்ட்டு. நான் பல வருஷமாக நதிநீர் பங்கீடு நதிநீர் இணைப்பை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் காப்பிரைட் டெல்லியில் காப்பிரைட் அசோசியேஷனில், அவர் எந்த யூனியன் மெம்பர் இல்லைன்னு நினைக்கிறேன், காப்பிரைட் அசோசியேஷனில் நான் 2016 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதனால் இது என் கதையை தான் நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க. அவர் கூட என்ன சேர்த்துருக்காரு, 2017 ஜான்வரி மாதம் என்னை மீட் பண்ணேன், என்னை வந்து மீட் பண்ணன்ற தேதி இல்லை, டைம் இல்லை, எங்கே மீட் பண்ணன்றதை இன்னை வரைக்கும் கோர்ட்லேயோ எங்கேயோ அவர் கமிட் பண்ணல. 2017 நம்ம ஃபுல்லாக நம்ம கமெண்ட் ஷூட்டிங்காக பல ஊரில் 3 ஊரில் ஷூட் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் எங்கே ஷூட் பண்ணி நாங்கள் ரிவீல் பண்ணல. அவர் அதாவது என்னென்னா, ஒரு ஒரு சாட்சி வேணும் அதில் மீட் பண்ண கூட சொல்ல, கான்டாக்ட்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. கான்டாக்ட்னா ஃபோன்லேயும் இருக்கலாம், இல்லை நேராக வந்து மீட் பண்ணலாம், அது மாதிரி எதுவுமே இல்லாமல் கான்டாக்ட்னு ஒரு விஷயம் சொல்கிறார். அப்படி சொன்னால் கூட நாங்கள் 2012 என்ன பண்ணோமோ அது வந்து ஃபுல்லாக சீல் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. அதை பிரித்தா தெரியும், அதுக்கே 20ஆம் தேதி எங்கள் கதை என்ன தெரிஞ்சிட போகுது. ஸோ இந்த எங்கள் கமெண்டில் வந்து இந்த படம் காப்பாண்டில் நதிநீர் பங்கீடை பற்றி கதையே இல்லை, கதை வந்து டோட்டலாக வந்து இதை பற்றி, ஒரு எஸ்பிஜி பிரதமரோட பாதுகாப்பை பற்றி தான் அந்த படம், அதில் இருக்க துரோகம் மற்ற விஷயங்களை பற்றி. ஸோ அதில் எப்படி நதிநீர் பங்கீடு வருது, சுத்தமாக அந்த அதை பற்றி இல்லை. ஸோ அதை பற்றி தான் இந்த அவர் அவங்க திருப்பி சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் படத்தில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கலப்பை வச்சிட்ருக்காரு, அந்த ஒரு டீசரில் ஒரு ஷார்ட் வரும், கலப்பை வச்சிட்ருக்காரு, கலப்பை வச்சிருக்கிறதுல எங்கள் கதை. அப்புறம் வந்து ஆர்யா வந்து ஒரு வசனம் பேசுகிறாரு, தமிழ்நாடை பாலைவனம் ஆக்கிட்டு இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்க போகிறீங்களா அப்படின்னு ஒன்று கேட்குறாரு, அதனால் இது வந்து என் கதை அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ். என்னென்ன விஷயம், யார் வேணால் ஒரு படம் பெரிய ஒரு பெரிய படம், ஒரு லைகா ப்ரொடக்ஷன்னா ஒரு பெரிய படம், பெரிய கம்பெனி இருக்கிற சில கம்பெனியில் அது ஒரு கம்பெனியாக இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு நல்ல கம்பெனி. ஒரு சூர்யா நடிக்கிற ஒரு பெரிய படம், ஒரு பெரிய இப்போ சூர்யா மோகன்லால் நடிக்கிற ஒரு பெரிய படம் அப்படின்னா, யார் வேணால் எந்த டைமில் வேணால் இது மாதிரி எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. இதனால் என்ன ஆகுதுன்னா, உண்மையாகவே ஒருத்தன் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டரோ யாரோ ஒரு உண்மையாக அவங்கள கதை திருடப்பட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆகுறதுனா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது, இந்த மாதிரி பொய் கேஸுகள்னால. ஸோ இதனால் எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு இப்போ அன்றைக்கி பார்த்தா ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறோம், அந்த கேஸ் வந்த அன்றைக்கி மறுநாள் ஒரு 9 நியூஸ் பேப்பரில், எல்லா நியூஸ் பேப்பர், அதுவும் நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுறீங்க, என்ன அவங்க சொன்னாங்களோ அதை நீங்கள் அப்படியே பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. காப்பான் கதை திருட்டா, காப்பானுக்கு தடை, காப்பான் ரிலீஸ் ஆகுமா, ஸோ இது மாதிரி இது உள்ள மேட்ரை படித்து பார்த்தீங்கன்னா, நான் கேவியானதுக்கிட்ட கதை சொன்னேன், இது வந்து அவர் திருட்டிட்டார் என் கதையை அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் எங்கே போகும்போது இல்லை, எங்கள் சொந்தக்காரங்கள் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லாரும் இதை ஒரு கேள்வியாக கேட்கும்போது இல்லை, ஏன்னா மற்ற நேரத்தில் இது நிறைய நடக்கிறதுனால அப்போது இவரும் அப்படி தான் பா அப்படின்னு. அதான் என்ன சொல்கிறேன், உண்மையாகவே அது மாதிரி பண்ணி வந்தால் தப்பு இல்லை. ஒரு நமக்கு ரொம்ப ஒன்று குத்துது உள்ள, இதுக்கு அனாவசியமாக இப்படி ஒரு கேட்கும்போது இல்லை. 2011 இன்றைக்கி என்ன, இப்போ 2019 ஆரம்பித்து அங்கே போய் அதுக்கப்புறம் ஐபியில் ராஜகோபால் ரிட்டையர்டு ஆஃபீஸர் ராஜகோபால் சாரை பார்த்தோம், இவரை பார்த்தோம், இது தவிர நிறைய பேரை பார்த்தோம். ஏன் ஒரு எல்லா படத்துக்குமே பார்க்குறோம், ஒரு ஒரு மாற்றான் வச்சுங்க, மாற்றானில் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு சூர்யாவுக்கு ஒரே இதயம் தான் இருக்குது அப்படின்னு இருக்கப்போ அது மாதிரி இருக்க முடியுமா, ஒரு மனுஷன் ஒரு ஒரே இதயம் வந்து ரெண்டு பேருக்கு பம்ப் பண்ண முடியுமா, இப்படிலாம் பண்ண முடியுமான்னு நாங்கள் போய் டாக்டர் சென்னை கார்டியாலஜிஸ்ட், இந்தியாவில் பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்னு சொல்கிறோம் சென்னையில் போய் பார்க்குறோம், அவரோட டிஸ்கஸ் பண்ணுறோம். அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறாரு. ஆ இருக்குது சார். அப்போ எது வேணால் பாசிபிள்ன்றார். அதை என்ன சொல்கிறாருன்னு, அவர் அந்த ஆப்ரேஷனை டிசைன் பண்ணதே அவர் தான். அதுக்கப்புறம் அயன் படம் எடுத்திங்கன்னா பல கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸை பார்க்குறோம், அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸை பார்க்குறோம். கடைசியில் சூர்யா வந்து கஸ்டம்ஸ்லேயே சேர்த்துப்பாங்க அவர் வேலைக்கு. அப்படி வேலைக்கு சேர்த்துக்கிறப்போ
இது பாசிபிளா அப்படின்னு கேட்குறப்போ பாசிபிள் எல்லாரும் வந்து அந்த ஐஆர்எஸ் எக்ஸாம் எழுதணும் அவசியம் இல்லை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுவோம். அப்படி ரெக்ரூட் பண்ணுறப்போ சில டைமண்டில் எக்ஸ்பெக்ட் இருப்பார், ஒருத்தர் லெதரில் எக்ஸ்பெக்ட் இருப்பார், சில பேர் இந்த போதை மருந்துகள் அப்படின்னு ஹெராயின் இதை பார்க்கும்போது அவருடைய அது ஸ்ட்ரென்த்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுவோம். அப்போது கண்டிப்பாக சூர்யாவுக்கு வேலை கொடுக்க முடியும், ஏன்னா அவர் டபுள் டிகிரி படிச்சிருக்காரு அப்படின்னு முடிவு கூறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூர்யா அந்த ஜெகன் வந்து மலேசியாவில் செத்துருவார், மலேசியாவில் கொலைப்பட்டிருப்பார். மலேசியாவில் நடந்த கொலைக்கு தமிழ்நாட்டில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு நாங்கள் போய் ஒரு சுபாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் வீட்டில் உட்காந்து ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் உட்காந்து காஃபி சாப்பிட்டு பேசி அவர் சொன்னார் முடியாது. அது மாதிரி வேணும்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? மலேசியா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் இங்கே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு சின்ன மேட்ரு தான் இருந்தாலும் அது தெரியாமல் தப்பு நடக்கலாம், தெரிஞ்சே வந்து ஒரு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பண்ணுறோம். அது தவிர பிரபாகர் பார்த்திங்கன்னா இவ்வளோ வருஷமாக ஒரு 35 வருஷமாக கதை எழுதி இவ்வளோ கதைகள் எழுதியிருக்காரு. இவ்வளோ விகடன் குமுதம்லேருந்து எல்லா குங்குமம் தினமலர் தினத்தையும் எல்லாத்துக்கும் ஒரு கதை எழுதி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிவிட்டு அவர் ரெண்டாவது ரெசிபியண்ட்டாக இருக்கார். நான் என் பேர் அவர் பேர் ரெண்டு பேரும் தான் அவங்க போட்டிருக்காங்க. அப்போ எதுக்கு அவர் போய் இந்த விஷயத்தை காப்பி அடிக்கணும்னா வச்சு இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இவ்வளோ 25 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் பண்ண படங்கள் எல்லாமே ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு, இவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு இவ்வளோ பேரை போய் பார்த்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கிளாரிஃபை பண்ணி இப்படி பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து என் கதை திருடா வீட்டுக்கு போனேன் இதுக்கு போனேன் அங்கே போனேன் என் கதை வந்து அவர்கிட்ட ஃபுல்லாக நரேட் பண்ணேன் அப்போ இது பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நமக்கு குத்துது. ஸோ என்ன பண்ணுறது அது இது இது யானை இது இது யாருக்கும் எப்போ வேணால் நடக்கும். ஒரு ஏன்னா என்ன ஒரு சந்தோஷம்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணலாம், அது எந்த பிரச்சனைனா இவ்வளோ இவ்வளோ காசு போட்டு இவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த படத்தில், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ படம் தடையாயிடுமா என்னம்மா வியாபாரம் பாதிக்கும், சில பேர் வாங்குறவங்க பாதிப்போம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி. இது படம் எந்த தடையும் இல்லை, ரிலீஸ் ஆகிறது எந்த தடையும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தெரியும் இது வந்து நதிநீர் பங்கீடு அது மாதிரி இந்த கதையில் படத்தில் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும். மற்ற விஷயம் நாலன்னைக்கு பேசுவோம், அதாவது 14th அன்னைக்கு இருக்குது காப்பான் படத்தை பற்றிய ப்ரெஸ் மீட் அப்போ பேசுவோம். அறிவு திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அங்கெங்கே ஏதாவது ஒன்று ரெண்டு நடக்கிற ஒரு காரணத்தினால எது ஒன்றையுமே அதுக்கு அடியில் கொண்டு வர்றதுன்றதும் எந்த ஒன்றையும் சந்தேகப்படுறதுன்றதும் எது ஒன்றையும் போட்டு பார்க்குறது ஒரு முயற்சி தானே அப்படின்னு செய்கிறதும் கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கு. ஏதாவது ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம். 200 படம் வருது ஒரு வருஷத்துக்கு, 200 படத்து மேலேயும் பிரச்சனை வருதா? இல்லை. நீங்கள் பிரச்சனை வர்ற படங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய பேனர் படமாகவும் பெரிய ஆர்டிஸ்ட் படமாகவும் பெரிய டைரக்டர் சம்மந்தப்பட்ட படமாகவும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அது அதுலேயே வந்து ஒரு சின்ன உள்நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசரில் ஒரு ரெண்டு வரி வச்சு அந்த டீசரில் வந்து பல விஷயங்கள் வருது. 90-second டீசரில் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ், ஏகப்பட்ட பின்னணி, அவர் வேறு கெட்டப்ஸில் வர்றாரு. அதில் ஒரு கெட்டப்பாக ஒரு விவசாயியாக வர்றாரு. அது என்ன காரணத்தினால் இப்படி வர்றாரு? அது படத்தில் தான் வர முடியும், படத்தில் தான் சொல்ல முடியும். ஒரு டீசர் அப்படின்றதே ஆர்வத்தை தூண்டுறதுக்காக சொல்லப்படுகிற காட்சி துணுக்குகள், அதில் உள்ள எல்லாத்தையும் அதை வச்சுக்கிட்டு முழு படத்தையும் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது என்னுடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் போனார்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, நியாயம் இருக்குது. இல்லை முழுமையாக ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு சென்ஸ் இருக்கணும். இந்த நபர் வந்து தன்னுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஒன்று கொடுத்துருக்குறார். அதை ஜட்ஜும் படித்து பார்த்தாரு, லாயர் 2 லாயர்ஸும் படித்தாங்க. அவருடைய கதையிலேயே நதிநீர் இணைப்பு வரல, அதை பற்றிய ஒழுங்கான ஒரு எந்தவித இதுவும் ஒரு இதுவும் இல்லை. ஒரு வார்த்தை ஒரு வர்றதை வச்சுக்கிட்டு இது படமே என்னது கதையே என்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அங்கேயே பேஸ்லெஸ் அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. அது இன்றைக்கி சட்டப்பூர்வமாக அது நிரூபணமாகிருக்கு. அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது என்ன இந்த ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பின்னணின்றது ஒரு கமர்ஷியல் நோக்கமாக தான் இருக்க முடியுன்றதே நான் பகிரங்கமாக நான் அது குற்றச்சாட்டாகவே கூட வைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய படம், அது ஒரு ரிலீஸுக்கு ஒரு 10 இருக்கும் பொழுது ஒரு வழக்கை சென்று போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி எதையாவது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி கூட அவங்க பண்ணியிருக்கலாம். இதை நான் அக்யூஸாகவே பண்ணுறேன்.
இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கின் தீர்ப்பு, இறுதி தீர்ப்புக்கு பிறகு இந்த போலியான நபரின் மீது நாங்கள் மூணு பேருமே, லைகா நிறுவனம், கேவி ஆனந்த், நான், மூணு பேரும் உள்பட டெஃபர்மேஷன் வழக்கு போடணுன்ற ஒரு முடிவில் இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். பல பேர் வந்து டெஃபர்மேஷன் வழக்கு போடணும்னு பேசுகிறதோட விட்டுடுறாங்க. ஏன்னா அதோட அலைச்சல், அது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நீதித்துறை விஷயங்களும் வந்து மெதுவாக தான், இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். பரவாயில்ல, அது எத்தனை வருடமானாலும் சரி, இந்த வழக்கை பொறுத்த வரையில், ஏன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டை ஜஸ்ட் லைக் தட் தூக்கி ஒரு சேத்து அடிக்கிற மாதிரி, சேத்து அள்ளி போடுற மாதிரி, இப்போ நாங்கள் எங்களுடைய ஜென்யூனிட்டியை நாங்கள் நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது. அசிங்கமாக இருக்குது. எங்களுடைய இத்தனை அனுபவங்களும், எங்களுடைய இந்த பிரபலமும், இத்தனை வருஷம் நாங்கள் காப்பாற்றி வந்த எங்களுடைய நேர்மையும் கேள்விக்குறியாகும் பொழுது, அது கொடுக்குற மன உளைச்சல், நேரத்தோட மதிப்பு. இப்போ கடந்த ஒரு மாதமாக வந்து இது சம்பந்தமாக லாயரோட பேசிக்கிட்டு, என்ன பண்ணலாம், எப்படி பேசலாம், என்ன பதில் சொல்கிறது, அர்த்தமில்லாத இந்த குற்றச்சாட்டுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு நாங்கள் விவாதம் பண்ணி, எங்களுடைய நேரம், மன உளைச்சல், 4ஆம் தேதி அப்படின்றப்ப 4ஆம் தேதிக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இது எத்தனை விஷயத்தை பாதிக்கும். இவ்வளவு கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசருக்கு படத்தின் விற்பனை நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குடைச்சல் அப்படின்னு சொன்னால், டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், இந்த படம் சொன்ன தேதியில் வருமா, வாங்கலாமா வேணாமா, அப்போ வர்த்தகத்தையே பாதிக்கிற ஒரு விஷயம், அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் இது கொண்டு வந்து நிற்கிறது. ஸோ இது எங்களுடைய ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது பிரச்சனை மட்டும் இல்லை, இதற்கு பின்னாடி உழைத்த அத்தனை நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் மன உளைச்சல். இன்றைக்கி வந்து ஒரு படம்ன்றது ஒரு பிரசவ வழி மாதிரி தான் இருக்குது. இப்போ அவர் சொன்ன மாதிரி, நாங்கள் இது வந்து 7-8 வருஷமாக நாங்கள் கனவாக கண்டுக்கிட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட். இது பல காரணங்களால் இது தள்ளி போச்ச வழி. 2012 ஒரு ஏப்ரல் 18ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2846 ஈவினிங் 4:15 அந்த டயத்துலேயே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்குறோம் ரைட்டர்ஸ் யூனியனில். 2012 நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணின ஒரு சப்ஜெக்டை 2019 இவர் வந்து 2016 or 2017 சென்னை டெல்லியில் பண்ணினேன்னு அங்கேயே அடிபடுது, அங்கேயே தப்பாகுது. நாங்கள் அதாவது இது ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அந்த சீல்டு கவரை ஓப்பன் பண்ணினாலே முடிஞ்சு போச்சு. ஸோ இது நேர விரயம். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் அல்லது சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு எந்த ஒரு வழக்காக இருந்தாலும், ஒரு கிரிமினல் கேஸ், கிரைம் கேஸ் அப்படின்னு சொன்னால், கோர்ட்டில் சம்பந்தப்பட்ட ஒரு நீதிபதி, ஒரு ஃபாரன்சிக்லேருந்து எக்ஸ்பர்ட்டு, அவர் வர்றாரு, டாக்டர் வர்றாரு, இன்ஸ்பெக்டர் வர்றாரு, இத்தனை பேரும் சம்மந்தப்பட்ட துறை சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்து அப்புறமா தான் அந்த விசாரணை ஆரம்பிக்குது. அந்த மாதிரி காப்பிரைட் சம்மந்தப்பட்ட, இந்த மாதிரி கதை திருட்டு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபில்டர் சிஸ்டம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது நீதித்துறையிலேயோ இல்லை அவுட் ஆஃப் த கோர்ட்டோ. இப்போ வந்து எல்லாத்துக்கும் யூனியன் இருக்குது, 23 கிராஃப்ட்டுக்கும் யூனியன் இருக்குது, ரைட்டர்ஸ் யூனியனில் நாங்கள் யூனியன் இருக்குது, யூனியன்லேயும் பல கதை திருட்டுக்காக போராடி இருக்கிறாங்க, சில எவ்வளவோ விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோர்ட்டே இப்படி டைரக்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. இப்படி கதை திருட்டு சம்மந்தப்பட்ட வழக்கா, அப்போ உங்களோட ரைட்டர்ஸ் யூனியனில் போய் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வாங்க, இது வழக்கு தொடுப்பதற்கான முகாந்திரம் இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டர்ஸ் யூனியன்லேருந்து ஒரு லெட்டர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கடிதம், அதற்கு பிறகு தான் அது கோர்ட்டில் அட்மிட் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் சார்ஜ் பண்ணுறது இந்த ரைட்டர்ஸ் யூனியனில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்கள. அப்படி இருக்கிறப்போ இந்த யூனியன் எங்களை பாதுகாக்கணும், எங்களுக்கு ஒரு நியாயம் வழங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும். எங்கள் யூனியனில் மெம்பராக இருக்கிறவர்கள் மேலே வழக்கு தொடக்கணும்னா, முதல்ல எங்ககிட்ட அதோடய ஒரு இது வரணும், அந்த கம்ப்ளைண்ட் வரணும். அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து ஒரு நியாயம் இருந்தால் அது அவங்களே தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதற்கு முடியாமல் போகிற, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பல வழக்குகளில், பல காப்பிரைட்ஸ் மேட்டரில், பல கதை பிரச்சனைகளில் வந்து இப்படி தான் நடக்குது. இவர் அதில் மெம்பர் இல்லைன்றதுனால நேராக அங்கே போயிட்டார். அப்படி அதுதான் நான் வந்து வைக்கிற ஒரு விண்ணப்பம் கோர்ட்டில் வந்து, இது மாதிரி காப்பிரைட்ஸ் ஆக்ட் அதில் வந்து ஏதாவது அமெண்ட் பண்ண முடியுமா? அது ஏன்னா இது நிறைய பெரிய சிக்கல். இது இன்னும் ஒரு 10 நாளில் படம் ரிலீஸுங்க, அதுக்கு பின்னணியில் எவ்வளவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும், அது எவ்வளோ பேருக்கு மன உளைச்சல், இதுக்கு ஒரு விலை கொடுக்க முடியுமா? இன்றைக்கி கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அதற்காகத்தான் இதற்கான ஒரு தீர்வாக தான் வந்து இதற்கு ஒரு வழக்கு நாங்கள் தொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே
ஏன்னா அது ஒரு நியாயமான கோபம். இதுவரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.